ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது கலர் மாறாது, சுவை மாறாது, மனம் மாறாது. இது 100% கேரண்டிங்க. ஏன்னா நான் எப்பொழுதும் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதுக்காக நம்ம கடையில் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளே வீட்டில் வாரத்தில் ஒரு தடவை இது மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க, எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரேஷியோ சொல்லிடுறேன். எப்பொழுதுமே இஞ்சோ பூண்டு ஒரே ரேஷியோ எடுத்துக்கொள்ளாதீங்க. பூண்டு 100 கிராம்னா இஞ்சி 75 கிராம். இந்த ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய குருமாவாக இருந்தாலும் சரி, கறிக்குழம்பு, பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நான் எப்பொழுதும் இந்த ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இஞ்சை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தாங்க பூண்டும் நல்லா தோல் உரிச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது எண்ணெயில் எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது. கடலெண்ணெய் ஸ்மெல், நல்லெண்ணெய் ஸ்மெல் இல்லாத ஒரு எண்ணெயாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து உப்பு. இவ்வளோதாங்க, இந்த 4 ஐட்டம் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. எப்பொழுதுமே இப்படி செய்யுங்க, செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை போட்ட உடனே எதையும் ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே மிக்சி ஜாரில் வச்சு ஒரு சுற்று சுற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிடணும். ஸோ இப்போ பாருங்கள், உப்பு, உப்பு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கொள்ளுங்கள். அரைக்கிற அளவுக்கு தகுந்தாப்பில் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். இப்போ நான் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி சூப்பராக அரைஞ்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றவே கூடாது, எக்காரணத்தை கொண்டும் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அப்புறம் என்னங்க, இனிமேல் நீங்கள் வந்து கறிக்குழம்பு வைக்கவோ, குருமா செய்யணுமாவோ, இல்லை நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருந்தால் கூட இது மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து டக்குன்னு சமைச்சிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது அரைக்கணும்னு ஒரு கவலையே கிடையாது, அது ஒரு பெரிய வேலையே கிடையாது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துட்டையும் நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் சமையல் வீடியோ போட்டு, அது கொஞ்சம் காரணம் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கு தான். சாரி சாரி சாரி, எல்லாத்துட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை அதில் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சீலா. ஓகே, பாய், டேக் கேர், தேங்க்யூ. எல்லாம் சேஃபாக இருங்க.